ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல பயன் தராத வரங்கள்னு ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல மீனவன் ஒருத்தன் இருந்தானா, அவனோட மனைவியோ சரியான அடங்கா பிடாரியா. மனைவி என்ன சொன்னாலும் அடங்கி போயிடுவானா. அவளோட மூக்கு ரொம்ப சப்பையா இருந்ததா, மத்தவங்கள மாதிரி நமக்கு மூக்கில்லையேன்னு வருத்தப்பட்டாலாம். வழக்கம் போல மீன் பிடிக்க போனானா அந்த மீனவன். வலைய கடலுக்குள்ளார வீசினா, ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தானா. ஆனா தூண்டில்ல எந்த மீனும் சிக்கவே இல்லையா. திடீர்னு தூண்டில் மிதவையில அசைவு ஏற்பட்டுதான். ஏய், மீன் சிக்கிக்குச்சு அப்படின்னு மகிழ்ச்சியில தூண்டில இழுத்தானா. பல வண்ணங்களை உடைய அழகான மீன் ஒண்ணு துடித்தபடியே கரைக்கு வந்ததாம். ஆ, எவ்வளவு அழகான மீன்! இப்படிப்பட்ட மீனை நான் பார்த்ததே இல்லையே. எப்படியோ இதை வித்தா நல்ல விலைக்கு போகும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டானா. மீனவனே, தூண்டில் முள் குத்தியதுனால வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இறக்கமே இல்லையா? என்னை விட்டுடு, என்னை விட்டுடு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். பேசுறது யாரு சுத்தியும் முத்தியும் பார்த்தானா, யாரும் கண்களுக்கு தெரியலையா. மீன் தான் பேசுது போல அப்படிங்கிற உண்மையா அப்பதான் உணர்ந்தானா. துடிச்சிட்டு இருந்த மீனை பார்த்து சொன்னானா, மீன் பிடிக்கிறது என்னோட குலத்தொழில், இறக்கம் பார்த்தா நான் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற கேள்விய கேட்டானா. மீனவனே, என்னை விட்டுடு, அதுக்கு நன்றியா நான் உனக்கு மூணு ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறேன். வீட்டுக்கு போய் உன்னோட மூணு ஆசைகளை சொல்லு, அது எப்படிப்பட்ட ஆசையா இருந்தாலும் உனக்கு கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு மீன் சொல்லிச்சான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சான். நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டானா. நான் ஒரு தேவதை, ஒரு முனிவரோட சாபத்தால மீனா மாறிட்டேன். என்ன நீ கடல்ல விட்டுட்டேன்னா உன்னோட ஆசைகள் மூணும் நிறைவேறும் அப்படின்னு அந்த மீன் சொல்லிச்சான். தூண்டில்ல இருந்த மீனை கடலுக்குள்ளார விட்டானா. அவனுக்கு நன்றி சொன்ன மீன் கடலுக்குள்ளார மறைஞ்சு போச்சான். மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வந்தாவன் மனைவி கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னானா. அப்படியா அப்படின்னு வியப்பா கேட்டாலா அந்த மீனவனோட மனைவி. முதல் வரமா எதை கேட்கலாம், நம்ம குடிசைய பெரிய மாளிகையா மாத்தட்டுமா அப்படின்னு அவன் சொன்னானா. உடனே அவன் கோபமா சொன்னாலாம், நான் ஒருத்தி இருக்கிறது உங்க கண்ணுக்கே தெரியாதா? என்னை பத்தி கொஞ்சமாச்சும் நீங்க கவலைப்படுறீங்களா? என் மூக்கு சப்பையா இருக்கு, அவலட்சணமா இருக்கு, அதை அழகுபடுத்த வேணும் தானே, இது உங்களுக்கு தோணவே தோணாதா அப்படின்னு கத்தினாலாம். கோபமா இருந்த மனைவிய அமைதிப்படுத்தினானா அந்த மீனவன். சரி சரி, முதல்ல என்ன வரம் கேட்கணும்னு நீ சொல்லு, அதை ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னு. முதல் வரமா என் மூக்கு பெருசாகணும்னு கேளுங்க, நான் அழகி ஆயிடுவேன். மீதி ரெண்டு வரங்களை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொன்னாலாம். முதல் வரமா என் மனைவியோட மூக்கு பெருசாகணும்னு கேட்டானா. அவ்வளவுதான், அவளோட மூக்கு பெருசா வளர்ந்துகிட்டே போச்சோம். முகத்தை விட மூக்கு பெருசா இருந்ததா. அது மட்டும் இல்ல, மூக்கு தரை வர தொங்கிக்கிட்டே இருந்துச்சா. தன்னோட கோர வடிவத்தை பார்த்த உடனேயே மீனவனோட மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சா. என்ன வரத்தை கேட்டீங்க? இனி என்னால வெளியில தலை காட்ட முடியுமா? என் பெரிய மூக்கு போகட்டும் அப்படின்னு ரெண்டாவது வரத்தை கேளுங்க, கேளுங்க அப்படின்னு கோபமா கத்துனாலாம். உடனே அந்த மீனவன் நடுக்கிக்கிட்டே, என் மனைவியுடைய பெரிய மூக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னானா. சொன்ன உடனேயே நிமிஷத்துல அவன் மனைவியோட மூக்கு மாயமா மறைஞ்சு போயிடுச்சான். கண்ணாடியில திரும்பவும் முகத்தை பார்த்தாலாம். அச்சோ, எனக்கு மூக்கில்ல, எனக்கு மூக்கில்ல அப்படின்னு இன்னும் கோபமா கத்துறதுக்கு ஆரம்பிச்சாலும், முன்னையாச்சும் எனக்கு சப்ப மூக்கு இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை, எல்லாரும் என்னை கேலி செய்வாங்க, எப்படி நான் வெளியே போவேன், என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்க, என் பழைய மூக்கே எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு கேளுங்க, போங்க அப்படின்னு திரும்பவும் கோபமா கத்துனாலாம். என் மனைவியுடைய பழைய மூக்கு வர வேண்டும் அப்படின்னு மூணாவதா வரத்தை கேட்டானா அந்த மீனவன். பழைய சப்ப மூக்கு அவளுக்கு கிடைச்சதா? ச்சே, மூணு வரங்களையும் நம்ம பரபரப்பால வீணாக்கிட்டோமே அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, நிதானமே பிரதானம். அதாவது அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம பேசுற வார்த்தையை யோசிச்சு தான் பேசணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? வா,